ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மக்காஸ் சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்க வந்து இது மாதிரி பொடியை நறுக்கிக்கணும். நறுக்கின உருளைக்கிழங்க 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் போட்டுருங்க. போடணும் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கலரை விடுங்க. சிறுவை தான் வைக்கணும். சிறுவை வச்சுட்டு அதை மூடி வச்சுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் திருப்பி விடணும். நல்லா கலரிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. டூ மினிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்து பார்த்தோம்னா வெந்திருக்கும். வெறும் பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு இது வரைக்குமே போட்டு நல்லா இந்த மாதிரி சிறுவை வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி நசுக்கி பார்த்தாலே உடனே வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் இறக்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதில் கலரிட்டு இப்போ நம்மளுக்கு சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பார்த்தோம் இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, thank you, bye bye, see you in next video.